ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ப்ரான்ஸ் வச்சு ஒரு தீயல். ஒரு கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூடு சாதத்துக்கு கூட அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு சீனிட்டியில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 10 இல்லை 12 மிளகாய் வத்தல் கொஞ்சம் ஃப்ரை ஆனதோ, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், தென் 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். அது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 10-20 சாம்பார் உள்ளியும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். தென் ஒரு டேபிள்ஸ்பூன் கார்லிக், 1 கப் துருவின தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை ஆனதை எடுத்து ஆற வச்சிடும். ஆறினதும் அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்டாக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு இந்த நைஸாக அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை அரைச்சதையும் ஒரு சீஞ்சட்டியில் போட்டு கொஞ்சம் புளி பேஸ்ட்டு, புளி போட இஷ்டம் இல்லாதவங்க நிறைய தக்காளி கூட சேர்த்துக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழம் கடைசியில் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு நிறைய புளி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த தேங்காயெல்லாம் நல்லா வெந்து கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும். முதலியே நம்ம ப்ரான்ஸ் போட்டால் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் குழம்பு முக்காவாசி கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரான்ஸ் அதில் போட்டு, நான் இதில் கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஸோ இப்போது நல்ல ப்ரான்ஸ் தீயல் தயாராகிடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தாளிக்க போகிறோம். சின்ன சீஞ்சட்டியில் 1-2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கடுகும் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின சாம்பார் உள்ளியும் சேர்த்து வதக்கி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சதைச்சு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தாளிச்சதை நம்ம அந்த குழம்பு மேலே சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரான்ஸ் தீயலை சுட சுட சாதத்துக்கு கூட, இல்லை இடியாப்பம் இட்லி தோசைக்கு கூட பரிமாறலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. கம்லோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.